இன்னைக்கு சென்னையில் இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு மாதம் முழுக்க வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை 3000 ரூபாய்க்கு அதை வாடிக்கையாளர்களோட இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கறது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். இதை சென்னை குளத்தூர்ல இருக்கிற பரிமளா பாட்டி அவங்க மருமகள்களோட சேர்ந்து கூட்டு குடும்பமா வீட்டு உணவு பிசினஸ பாட்டி சமையல்ங்கிற பேர்ல செஞ்சுட்டு வராங்க. ஆரம்பத்துல வீட்டுல அரைச்ச மசாலாவை விற்க ஆரம்பிச்ச இவங்க அந்த மசாலாவோட வரவேற்பை பார்த்து அதே வீட்டு மசாலாக்களை பயன்படுத்தி இந்த ஹோம் ஃபுட் பிசினஸையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை குளத்தூர்ல இருந்து அண்ணா நகர் சுற்று வட்டார பகுதிகள் வரைக்கும் டெலிவரி செய்கிற இவங்களோட உணவை வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்கள் பலர் வாங்கி இந்த பட்ஜெட் வீட்டு உணவு மூலமா பலனடைகிறாங்க. 3000, 4000, 5000 ரூபாய்னு 3 பேக்கேஜா இவங்க இந்த ஹோம் ஃபுட் பிசினஸ வகைப்படுத்தி இருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்தோம்னா 3-5க்கு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லாமே வந்து ஊர்லேருந்து வந்து படிக்கிற பசங்க, கொஞ்சம் வந்து காஸ்ட் கட்டிங் பார்க்குறாங்க பசங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்து ஒரு வேளை ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் மதியான ஃபுட்டு எங்களால் வந்து 60 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணுறதுனால அப்போ தான் நம்ம யோசிச்சோம், ஸோ மந்த்லி பேக்கேஜே நம்ம வந்து 3000க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3000க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் இப்போ வராங்க. இப்போ 3000க்கு ஓகே, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் அக்கா டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க பாட்டி வீட்டு சமையல். சாப்பிட்டதுலேயே நல்ல ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ், லன்ச் வந்து லிமிட்டட் மீல்ஸ் வந்து 40 ரூபீஸ் கொடுக்குறோம். ஸோ டின்னர் வந்து 30 ரூபீஸ் கொடுக்குறோம். இது வந்து மந்த்லி பேக்கேஜ் வந்து 3000ல கவர் ஆகிடும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். 30 ரூபீஸ்க்கு வந்து நம்ம இட்லி வந்து 4 இட்லி கொடுக்குறோம். இல்லை நம்மளுக்கு பத்தாது, எனக்கு 5 இட்லி கொடுங்கக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம 5 இட்லியாக கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லை. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா தான் நம்ம 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி நைட்டில் வந்து சப்பாத்தி தோசை எல்லாமே வந்து 3-4 அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம 4000 காம்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து எந்த இதுவும் கிடையாது, சேம் தான். லன்ச் மட்டும் ஃபுல் மீல்ஸ் வரும். நம்மளோட எல்லா காம்போஸ்லேயும் வந்து நான்வெஜ் இருக்குது. வெனஸ்டே சண்டே கம்பல்சரி நம்ம நான்வெஜ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரைஸ் மட்டும் குவான்டிட்டி டிஃபர் ஆகும். லிமிட்டட் மீல்ஸில் வந்து 250-300 கிராம். 4000 பேக்கேஜில் வந்து 500-600 கிராம்ஸ் வரும் ரைஸு. ஸோ 5000ல வந்து கொஞ்சம் அன்லிமிட்டட் மீல்ஸ் தான். ஹோட்டலில் சாப்பிட்றது கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கம்மியாக தான் செலவாகுது. அதெல்லாம் வீட்டு சமையல் மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். குவான்டிட்டியும் நிறைய நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, எத்தனை பேர் உங்கள் ரூமில் வாங்கி? எங்கள் ரூமில் 5 பேர் இருக்கும். 5 பேரும் வாங்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நானே நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். 5000ல வந்து நான்வெஜ் வந்து அவங்க கஸ்டமைஸ்டு என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செஞ்சு தருவோம். 5000 காம்போவில் கிரேவி எல்லாமே வந்து குவான்டிட்டி அதிகமாகவும் அவங்க ப்ளஸ் வந்து கஸ்டமர் கேட்குறது ப்ரான் கடம்பா லைக் நண்டு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நாங்கள் கஸ்டமைஸாக பண்ணித்தரோம். 5000 காம்போவில் ஆமாம், ஒரு நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டுருவோம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 3000-4000ல வந்து நாங்கள் இது பண்ணுறது தான். வெனஸ்டே எப்பவுமே வந்து ஒரு வாரம் வந்து மீன் குழம்பு ஆம்லேட், நெக்ஸ்ட் வீக் வந்து மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை, சண்டே வந்து 1 வீக் வந்து அதுவும் நம்மளுக்கு போர் அடிச்சிடக்கூடாது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் வந்து பிரியாணி, 1 வீக் கறி தொக்கு, நெக்ஸ்ட் வீக் சிக்கன் கிரேவி, இது மாறிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நாங்கள் என்ன கேட்குறோமோ அது கொடுத்துட்றாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களே இந்த வடை பாயாசம் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு அவங்களே தந்துடுறாங்க. நான் தருமபுரி, என் ஃப்ரெண்டு காஞ்சிபுரம்லாம் வந்திருக்காங்க. என்ன படிக்கிறீங்க? நாங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறோம். அண்ணா நகரில் தான் மோஸ்ட்லி வந்து ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பசங்களுக்கெலாம் ஃபுல்லாக ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களுக்கு ஃபுல்லாக அண்ணா நகர் தான் நாங்கள் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறதுனால எல்லாம் நம்மளை தேடி வராங்க. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குக்கா, எங்களுக்கு வந்து இது போதும். எங்களை ஒரு சில பேர்லாம் வந்து நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, அக்கா எங்களுக்கு உங்கள் மெஸ்ஸு விட மனசே இல்லை அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிறவங்க தான் என் கூட, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வரும்போது அவங்கெல்லாம் வந்து எப்படி சாப்பாடு மிஸ் பண்ணுவாங்க அந்த ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது நல்லா இருக்குது எனக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்டு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பசங்க சொல்கிறாங்க, அக்கா எங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது,
நல்லா இருக்கணும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் மசாலா பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து எங்களோட மசாலாக்கு எல்லாமே நல்லா வரவேற்பு இருந்தது எல்லார்கிட்டேயும். அந்த மசாலாவை வச்சு நாங்கள் ஏன் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்க ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு மெனு போட்டிருக்கோம், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எங்களோட மெனு. ஸோ வந்து இப்போ மெனுவில் பார்த்தீங்கன்னா உப்புமா பிடிக்கல, பொங்கல் பிடிக்கலன்னு அந்த மாதிரி யாருன்னா சொல்லும் போது நாங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தோசை இட்லி அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள். பட் வந்து மோஸ்ட்லி வந்து மெனுவில் இருக்கிறதா வரும். ஸோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த், எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தும் வந்து மெனு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், பிகாஸ் வந்து சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு போல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த போலில் வந்து பசங்களுக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்டது பிடிச்சிருக்கா நான்வெஜில், ஸோ வந்து அதுக்கு ரேட்டிங்ஸ் மாதிரி நாங்களே கொடுத்துப்போம், அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் இது பண்ணிப்போம். சில பேர் வந்து என்னால் மந்த்லி பே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ வார சம்பளம் தான் எங்களுக்கு, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வாரமும் வீக்லியாகவும் பேமெண்ட் வாங்கிக்கிறோம் நாங்கள். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே ப்ரீபெய்ட் தான். கேரியருக்கு மட்டும் நாங்கள் 500 டெபாசிட் வாங்கிக்கிறோம், அது வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து ஃபுட் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணும்போது அந்த 500 நாங்கள் திருப்பி கொடுக்குறோம். இந்த அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் 5 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து மாமியாரும் என்னோடய கோ சிஸ்டர் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க கூட. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் குக் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ எங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 9 எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிடுவோம். அதே மாதிரி வந்து ஆஃப்டர்நூன் வந்து 1 to 2 மேக்ஸிமம் நாங்கள் ஃபுல்லாக டெலிவரி எல்லாம் முடிச்சுருவோம். நைட்டு வந்து 8 to 9 முடிச்சிடுவோம் டெலிவரி. ஸோ இதை நாங்கள் ஃபுல்லாக எப்படி ட்ராக் பண்ணுறோன்னா, இங்கேருந்து நாங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் இங்கேருந்து வந்து லைவ் லொக்கேஷன் போடுவோம், ப்ளஸ் வந்து உங்களோட ஃபுட் ரெடி ஆகிடுச்சு போட்டு லைவ் லொக்கேஷன் போடும் போது பசங்க வந்து எந்த அந்தந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க வந்து வாங்கிப்பாங்க, ரீச் ஆகும் போது வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுட் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக வந்து அவங்களே அந்த லொக்கேஷன் வரும்போது கரெக்டாக வந்து வாங்கிப்பாங்க. எல்லாமே நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போட்டுருவோம். இன்கேஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி எங்களால் முடியல, சடனாக நாங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். இது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஸோ எங்களோட பாட்டி சமையல் கிச்சன் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே கொளத்தூர்லேருந்து அண்ணா நகர் வந்து எந்த சரௌண்டிங் இருந்தாலும் கொடுக்க முடியும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் பாரிஸ் தாம்பரம் அந்த மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. இங்கே கொளத்தூர் டு அண்ணா நகர், நடுவில் வில்லிவாக்கம் கொரட்டூர் அண்ணா நகர், இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணலாம் ஃபுட். ஸோ நாங்கள் வீட்லேயே மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இது குழம்பு மிளகாத்தூள், இட்லி பொடி, கொள்ளி இட்லி பொடி, நெல்லிக்காய் பொடி, ஸோ இது இல்லாமல் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, இது எல்லாமே நாங்கள் சேல் பண்ணுறோம் நாங்கள். ஸோ கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறோம் எல்லாமே. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா எங்களோட லிஸ்ட்டு என்னென்ன பொடிங்க இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை அந்த நீங்கள் கீழே இன்ஸ்டாவில் வந்து எங்களுக்கு பிங் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் இது பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். எங்கள் கூட்டு குடும்பத்தில் 3 குட்டீஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் நாங்கள் குக் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து நான் குக் பண்ணும்போது தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அந்த டைம் ஒன்றும் தெரியாது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சமைக்கும் போது தூங்க வச்சுருவோம், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 2 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த குட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டிக்கு 11 பேபி. ஸோ இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடு எல்லாருமே இவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ அதனால் யாருமே பயம் இல்லாமல் சாப்பிடலாம், ஏன்னா எங்கள் குட்டிஸ் 11 பேபிலேருந்து எல்லாருமே நாங்கள் வந்து இதை தான் சாப்பிட்றோம் நாங்கள். என் பசங்களுக்கும் சரி பேர பசங்களுக்கும் சரி நான் செஞ்சால் தான் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு வாங்க. வெளியில் இருக்கிற பசங்களாவது சாப்பிட்டோம் நல்லதுக்குன்னு, நம்ம பசங்க மாதிரி தானே அவங்களும் அப்படின்றதுக்கோசம் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.